மாதம் 2015 இலங்கையில் அண்மையில் நடைபெற்ற, குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் புங்குடுதீவில் அண்மையில் நடைபெற்ற வித்யாவுடைய கொலை சம்பந்தமான விஷயம் பற்றி என்னுடைய கதை கேட்கிறோம். பொதுவாக எல்லா ஊடகங்களுமே இதில் ஏதோ உண்மைத்தன்மைகளை விட்டுவிட்டு அதன் மேலோட்டமாக கருத்துக்கள் பதியப்பட்டுமே கருத்துக்கள் பல வெளியாந்துள்ளது. இந்த வித்யாவின் கொலையில் உள்ள உள்ளார்த்தமான விஷயம் ஒன்றை ஃபேஸ்புக்குகள், மீடியாக்கள், குறிப்பாக பத்திரிகைகள் அல்லது மற்ற கம்பெயின்கள் விஷயத்தை கவனத்தெடுத்துக் கொள்ளவில்லை. அந்த குற்றச்சாட்டு பலவாக இருந்திருக்குது. அந்த குற்றச்சாட்டுகள் பற்றி கதைக்கிறதுக்காக, அந்த விஷயங்களில் இருந்த உள்ளார்த்தமான விஷயங்கள் என்னென்னதை கதைப்பதற்காக நான் தேசநெட் ஜெயபாலனை இங்கே அழைச்சிருக்கிறேன். காரணம், தேசநெட் ஜெயபாலன் இந்த விஷயங்களை, இது போன்ற இந்த விஷயங்கள், இலங்கை நடக்கிற செய்திகளை மிகவும் ஆழமாகவும் அதனுடைய உள்ளார்த்தங்களையும் மிகவும் அவதானமாக அவதானிப்பவர். அது சம்பந்தமான பல விஷயங்களை கடந்த காலங்களில் செய்திருக்கிறேன். இந்த உள்ளார்த்தமான விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே மக்கள் குற்றவாளிகளை பிடித்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள், அவர்களை போலீசிடம் கையளித்திருக்கிறார்கள், அல்லது போலீசிடம் கையளித்து அதற்கான உத்தரவாதத்தை போலீசிடம் கேட்டிருக்கிறார்கள். அதன் பின் இந்த குற்றவாளிகள் தப்பிச்சு போயிருக்கிறார்கள், அல்லது அது தப்பிக்கிறதுக்காக வேறு சில உதவி செய்திருக்கிறார்கள். இதில் மிகவும் முக்கியமான இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், இந்த குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கும் தப்பிக்க உதவி செய்தவர்களும் தமிழ் தலைமைகள் என்று கருதப்படுகிறார், தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள். இந்த வித்யாவின் கொலையில் குற்றவாளிகள் தப்புவதற்கு தமிழரசு கட்சியும் உதவி செய்ததா என்ற கேள்வி இங்கே எழும்புது. இது பற்றி ஊடகங்கள் பரவலாக, எந்த ஊடகங்களுமே இந்த நுண்ணிய விஷயத்தை வெளியில் எடுக்கவில்லை என்றதான் எங்களுடைய கருத்து. தமிழ் மக்களின் தலைமைகளுக்கு மிக முக்கியமான பொறுப்புன்று நீதியை, நியாயத்தை, சட்டத்தை வலுவாக கடைபிடிக்க வேண்டியதன்மை, அந்த விஷயங்களை அவர்கள் தவறி இருக்கிறார்களா என்ற விஷயத்தை நான் தேசன் ஜெயபாலன் கேட்க விரும்புகிறேன். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் சதி. வணக்கம் நேர்களே. என்றால் இந்த நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை தொட்டிருக்கீங்க என்றால், இந்த வித்யாவுடைய மீதான பாலியல் வல்லுறவு கொலை சம்பந்தமான இந்த விஷயத்தில் வந்து திட்டமிட்டு சில உண்மைகள் மறைக்கப்பட்டு கொண்டு வருகிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்றால், நான் பல ஊடகங்கள் மற்றது அங்கே உள்ளவையுடைய கதைக்கைக்குள்ள யாழ்ப்பாணம் உட்பட இலங்கையில் இருந்து வார தகவல்களுக்கும், ஆக்களோட கதைக்கைக்கு இருந்து வார தகவல்களுக்கும், இங்கே ஊடகங்கள் மற்றது சோசியல் மீடியாக்கள் இருந்து வார செய்திகளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் கொண்டு தெரிய வருது. பார்த்தீங்கன்னா, இந்த வித்யாவுடைய ஒரு அழகான பெண், ஒரு வர்மக்கோட்டில் வாழ்கின்ற ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு பெண், இப்போ மற்றதாக ஒரு இன்னசென்டான ஒரு பெண்ணும், ஒரு மாணவியும் கூட. இப்போ இந்த விஷயங்கள் வந்து இந்த பாலியல் வல்லுறவையும் இந்த கொலையையும் மிக மிக பரந்த அளவுக்கு கொண்டு போயிருக்குது. அந்த வித்யாவுடைய பின்னணி தான் இந்த இதை அவ்வளோ தூரம் கொண்டு வரும். அவளுடைய பின்னணியும் அது நடத்தப்பட்ட முறையும் தான் இது இவ்வளவு தூரம் அது ஒரு பெரிய விஷயமாக வந்ததுக்கு காரணம். இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ புங்குடுதீவுக்கு வெளியில் யாழ்ப்பாணம், அதுக்கு இலங்கையை சுற்றி வர ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. எனக்குள்ள எழுந்த கேள்வி, ஏன் இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் நடக்குது? ஏன்னா இதுக்கான பதில் எனக்கு தெரிய வரே இல்லை. அது ஏன் இது முக்கியமாக நடக்குதுன்றது. அப்போ நான் ஒன்று செய்தனா, நான் இந்த சம்பவத்தை ஒரு தொகுத்து பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடந்தேன். அதில் 13ஆம் தேதி காலையில் ஒரு புதன்கிழமை காலை பாடசாலைக்கு போன மாணவி வீட்டுக்கு திரும்பி வரையில் பெற்றோர் போய் காவல் நிலையத்தில் அறிவிச்சிருக்கணும். அவர்கள் மத பெரிதா காணம் எடுக்கல. அடுத்த நாள் வித்யாவுடைய சகோதரன் அவள் பாடசாலைக்கு போன வழியால் போகைக்குள்ளே அவளோட செருப்பு கண்டு எடுத்திருக்கணும். அந்த செருப்பை அவ்வளவு தொடர்ந்து போனால் ஒரு காட்டு பகுதிக்குள்ளே ரெண்டு மரங்களுக்கு இடையில் அவளுடைய கால் கட்டப்பட்டு, கைகள் கட்டப்பட்ட நிலையில், உடம்பு முழுக்க காயம், ஒரு நிர்வாண கோலத்தில் அந்த மாணவி கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாணவியின் உடல் மே 14ஆம் தேதி மதியம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. மதியம் கண்டெடுத்து கிட்டத்தட்ட 4-5 மணி நேரங்களுக்குள்ளேயே இந்த குற்றத்தின முக்கியமான குற்றவாளிகள் பிடிபட்டுட்டணும். மூன்று பேர், சசிகுமார், இந்திரகுமார், உதயகுமார் என்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் 3 பேர் பிடிபட்டனர். அதுக்கு பிறகான விசாரணைகள்ல இவைய வச்சுக்கொண்டு விசாரிச்சதுல
பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிச்சம் 5 பேர் பிடிபட்டணும், சாரி மிச்ச 4 பேர் 5 பேர் பிடிபட்டிருக்கணும். அவர்கள் கொழும்புல இருந்து வந்த 3 பேரும் அப்பகுதியைச் சேர்ந்த 2 பேருமா 5 பேர் 2 பேர் பிடிபட்டணும். இதுவரைக்கும் பெரிதான ஊர்வலங்களோ ஆர்ப்பாட்டங்களோ எதுவும் இடம்பெறவில்லை. இப்போ இந்த கொலை ஒரு சாதாரணமான ஒரு கொலை என்ற விஷயத்தில் புங்குடுதீவுக்குள்ள இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் புங்குடுதீவுக்கு வெளியில் அவ்வளவு தூரம் இது ஒரு ஆர்ப்பாட்டம் என்ற அளவுக்கு மே 15ஆம் தேதி அந்த மாணவியுடைய இறுதி ஊர்வலம் நடந்தது. அந்த ஊர்வலத்தை ஒட்டி யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு மே 18ஆம் தேதி இந்த கொலையின் இன்னொரு சந்தேக நபர் விடுவிக்கப்பட்டதாக ஆக்கள் நம்பிக்கணும். சுவிஸ் குமார் என்ற நபர் என்றால் அவ ஊரில் உள்ள கிராம மக்கள தகவல்களின் படி இந்த கைது செய்யப்பட்ட 8 பேருண்ட பின்னணியில் இவர் இருந்திருக்கிறார். இவர் சுவிஸ்லேருந்து வந்து இவர் தன்னுடைய காசுகளை எல்லாம் அங்கே அவைக்கு கொடுத்து இவர் 2 பேரும் ஒரு நட்பு வட்டத்துக்குள்ளே இருந்திருக்கணும். இந்த வித்யாவை இந்த கொடுமைக்கு உள்ளாக்கினவர்கள் வந்து சுவிஸ்குமாருடைய நட்பு வட்டமாக இருந்திருக்கு. சுவிஸ்குமார் இவர்களுக்கான மதுபானங்கள் இதுகள் வாய் கொடுக்குது அப்படி அந்த இதுகள் எல்லாம் இருந்திருக்கு. இவர்கள் அங்கே இருக்கிற மதுக்கடையில் இவர்களுடைய கணக்கும் இருந்திருக்கு. 1.5 லட்சம் ரூபாய்க்கு மது வாங்குறதாக ஒரு மாதத்துக்கு என்ற பதிவு அதுகள் எல்லாம் எடுக்கப்பட்டது. இது எப்போ இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்குதுன்னு சொன்னால் இந்த கைது செய்யப்பட்ட நாங்கள் இதில் சொல்லாது போலீஸோ அல்லது அதிகாரத்தில் உள்ளவையோ வந்து இந்த கொலை சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கலான்ற குற்றச்சாட்டு வைக்கலாது. என்றால் பெரும்பாலும் சம்பந்தப்பட்ட எல்லாரும் கைது செய்யப்பட்டிருந்தோம். இந்த சுவிஸ்குமார் அவர்கள் தான் கைது செய்யப்படல. அவரை ஒரு ஞாயிற்றுக்கிழமை புங்குடுதீவு குறிகட்டுவான் பகுதியில் வச்சு ஆக்கள் அடையாளம் காணினோம். அடையாளம் கண்ட அவரை ரோட்டில் இறக்கி அவரை தாக்கி அது தாக்கியக்குள்ள அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் விஜயகலா மகேஸ்வரன் வரா. துவாரகேசன் வந்து முதல் வந்திருக்கணும். அதுக்கு பிறகு விஜயகலா வந்து அவரை அடிக்க வேணாம்னு சொல்லி காப்பாரு. ஆனால் இவர்கள் வந்து அவரை அதில் முதல்ல இவரை காப்பாற்ற வெளிக்கிட்டதாகத்தான் அங்கே உள்ள மக்கள் சொல்லினோம். விஜயகலா வந்து இவரை விட சொல்லி இவரை ஆனால் அதுக்கு பிறகு சனம் கொஞ்சம் கூடுதலாக ஆக்ரோஷமாக போன பிறகு இவை வந்து தாங்கள் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்குறோம், நீங்கள் அவரை விடுங்கோ என்று சொல்லி ஆனால் இவை போலீஸ்கிட்டையும் பிடிச்சி கொடுக்கல. அவரை வந்த ஆட்டோ ஒளியை ஏற்றி ஊருக்கு போக சொல்லிருந்தோம். அதுக்கு பிறகு இந்த தகவல் வந்து எப்படியோ இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். பிடி தமிழ் மாறன் இதில் முக்கியமான இந்த போராட்டங்கள் இதுகளுக்கு எல்லாம் காரணமானவர் இந்த வீட்டி தமிழ் மாறன். இவர் ஒரு மனித உரிமை வழக்கறிஞர். நோர்த் ஈஸ்டர்ன் ஹெரால்ட் என்ற ஒரு பத்திரிகைக்கு பக்கபலமாக இருந்தவர். குண்டூசி என்ற பெயரில் பத்தி எழுதியிருந்தவர். எல்லாத்துக்கும் மேலாக கொழும்பு சட்டக்கல்லூரின்ற சட்டாதிபதி சட்டத்துறையின் டீன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து புங்குடுதீவுக்கு வாரார். புங்குடுதீவை பிரபலமாக கொண்டவர் வார வந்து தான் இவரை இந்த சுவிஸ்குமாரை பிடிச்சு போலீஸில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஆக்களுடையும் கதைச்சிருக்கிறார். அதை விட இந்த குடும்பத்தை வித்யாவுடைய குடும்பத்தோடையும் கதைச்சிருக்கிறார். வித்யாவோட குடும்பத்தோட கதைச்ச இடத்துல சொல்லிக்கிற தாங்கள் தான் என்ன சட்ட உதவியும் செய்வேன் கொள்வன் என்று சொல்லி அந்த சகோதரன் சொல்கிறார் தங்களுக்கு தங்களோட நயமாக பேசியிருக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு இவர் இந்த குமார் மறைந்திருந்த வீட்டுக்கு போய் அந்த குடும்பத்தோட உணவருந்தி குமாரையும் ஏற்றிக்கொண்டு அவரை ஏற்றி குமாரை ஏற்றி தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்குள்ள தமிழ் மாறனுடைய மகளும் இருந்திருக்கிறார். அதே நேரம் 2 காவல்துறை அதிகாரிகளும் இருந்திருக்கிறார். இவ்வளவு பேருமா போனதை சனம் கண்டிருக்கிறார். அப்போ அதுக்கு பிறகு இந்த சரப்போ இவர் தமிழ்மாரனை சுவிஸ்குமாரை ஏற்றிக்கொண்டு போனதை சனம் கண்டுனோம்.
அதுக்கு பிறகு அடுத்த நாள் இவர் ஒரு கூட்டம் கொண்ட கூட்டுறார் புங்குடுதீவு சர்வோதயத்தில் 19 19 நடந்த அந்த கூட்டத்தில் இவர் வந்து சொல்கிறார், தான் புங்குடுதீவுக்கு ஒரு போலீஸ் நிலையம் வேணும், புங்குடுதீவு இந்த தான் இப்படி கைது செய்யப்பட்டவரை ஒப்படைச்சிருக்கிறோம், நீதி வழங்கி தருவேன், மக்கள் அமைதி அடையணும் என்று எல்லாம் சொல்கிறார். அப்படி இவர் கதைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் போல் என்றவருக்கு, அவர் வந்து வேலனை பிரதேச சபை உறுப்பினர், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஒரு பிடிபியின் உறுப்பினர், இவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. அதில் சொல்லினா, இந்த குமார் என்று இந்த 9 சந்தேக நபர் வெள்ளவர்த்தையில் நிற்கிறதாக, அவரை தான் நேற்று முதல் நாள் கூட்டிட்டு போனோம். அப்போ குமார் இந்த போல் திருப்பி அவைக்கு சொல்கிறார், அதை உறுதிப்படுத்திட்டு உண்மையா என்ன இங்கே போலீஸில் ஒப்படைக்கப்பட்டவர் அங்கே என்னென்று போகிறார். அப்போ அங்கேருந்து திருப்பி ஒரு தொலைபேசி அழைப்பு கன்ஃபார்ம் பண்ணுது, அதை போலீஸ் குமார வெள்ளவத்தையில் வச்சு கைது செய்துட்டு இருந்து. அப்போ இந்த செய்தி வந்து மற்ற ஆக்களுக்கும் வருகிறது, இது இவர் போலுக்கு வந்த அதே நேரம். ஆனால் இந்த தமிழ் மாறும் கதைச்சு கொண்டிருக்கிற அதே கதைச்சு கொண்டு முடிவட்டால் வாயில் போல் எழும்பி கேள்வி கேட்குறார், நீங்கள் இப்போ சொன்ன குமார் கொழும்பில் நிற்கிறார், அவர் என்னென்று கொழும்புக்கு போனார், தப்பி போனவர், வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக கொழும்புக்கு போயிருக்கிறார், அவர் என்னென்று போனார். இந்த கேள்வி வந்து மற்ற ஆக்களையும் பிடிச்சிட்டுது, மற்ற ஆக்களும் இதே கேள்வியை கேட்க துவங்கினார். கேட்க துவங்கினா இவர்கிட்ட பதில் இல்லை, வீட்டி தமிழ்மார், ஏன்னா வீட்டி தமிழ்மார் தான் கூட்டிட்டு போனவர், பதில் இல்லைன்னா மக்கள் அந்த அந்த அதை வெறும் மிகவும் ஆக்ரோஷமாக போய் மக்கள் வெளியில இருந்தும் ஆக்களை ஃபோன் பண்ணி வர சொல்லி கிட்டத்தட்ட சர்வோதயத்தை சுற்றி இந்த இவர் வீட்டி தமிழ் மாறின சுற்றி வளைச்சி மக்கள் ஒரு காப்பை போட்டுட்டினான் இவர் நகர இல்லாதவரை. அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபயரிங் ஓர்டர் எடுத்து இவரை வெளியில் கொண்டு போகிறதுக்கு முயற்சிக்கப்பட்டது, ஆனால் ஃபயரிங் ஓர்டருக்கு அனுமதி கொடுக்கப்படலை. அப்போ போலீஸாலையும் ஒன்றும் செய்யலாம் போயிட்டு போலீஸ். அதுக்கு பிறகு இவர் துவாரகேசன் வந்து சொன்னவர், இந்த இவர் தப்பி போனது அந்த அந்த இது இந்த போராட்டத்தை வேறு யாக்கள் தூண்டி விடினோம், இதில் உண்மை இல்லை ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ சொல்ல வர்றார். அப்போ அதுக்காக துவாரகேசனை கொஞ்சம் பேர் சேர்ந்து அடிச்சிருக்கணும் அந்த மீட்டிங்கில் அந்த இடத்துல வச்சு. அதுக்கு பிறகு இவரும் மாவை சேனாதி ராஜா வந்து மக்களை கேட்குறார், நீங்கள் அவரை தமிழ்நாடு விடுங்கோ, தாங்கள் கைது செய்த ஆக்கள் அவரை கைது செய்து ஒப்படைப்பம் தண்டனை வழங்கப்படும் எல்லாருக்கும், ஆனால் மக்கள் இதை நம்ம தயாரா இல்லை. அப்போ அந்த நேரம் போக போக இவரை சுற்றி வளைச்ச கூட்டம் மிக கூடியது, மற்றது யாழ் புங்குடுதீவிலிருந்து யாழ் வரைக்குமான பாதைகள் முழுக்க தடை போடப்பட்டிருந்தது மக்களால். அப்போ வேற வழி இல்லாமல் இவர்கள் கடற்படையையும் கூப்பிட வேண்டி வந்தது, கடற்படையை கூப்பிட்டு பாதுகாப்புக்காக. இந்த நிலையில தான் பிரதேச செயலாளர் நனைகள் மாலை ஒரு 6 வரைக்கும் இது நடக்குது, கிட்டத்தட்ட 4-5 மணித்தியாலமாக இவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு பிரதேச சபை செயலாளர் வந்து ஒரு உறுதியை வழங்க சனத்துக்கு ஒரு உறுதிமொழி வழங்குறார், கொழும்பில் கைது செய்யப்பட்ட சுவிஸ்குமார் யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கப்படுவார், அதுக்கு தாங்கள் உறுதி தார வேண்டும், அதை அக்செப்ட் பண்ண சொல்லினோம் சனத்தை. அதுக்கு பிறகு சனம் அந்த உறுதிமொழியை சனம் ஏற்றுக்கொள்ளினான். அதுதான் இந்த ரெண்டு கடிதம், இதில் ரெண்டு கடிதம், ஒன்று மக்கள் அந்த உறுதிமொழியை கேட்கறது, அடுத்தது லலித் விஜயசிங்க அந்த உறுதிமொழியை உறுதிப்படுத்தி சிறந்துட்டு அந்த கடிதத்தை கொடுக்கினோம். அதுக்கு பிறகுதான் இவரை விடணும், ஆனால் விட்டாலும் பாதுகாப்பாக கொண்டு போக இயலாத நிலையில அவரை வந்து கடற்படை முகாமுக்கு கார்னர் கடற்படமாக கொண்டு போய் தான் அதை ரிலீஸ் பண்ணினோம். இதுதான் அந்த பின்னர். இதுக்கு பிறகுதான், அதாவது சுவிஸ்குமார் தப்ப வைக்கப்பட்ட என்றதுக்கு பிறகுதான் வடக்கு கிழக்குலேயும் இலங்கையின் மற்ற பாகங்களையும் இந்த போராட்டம் வெடிக்குது, போராட்டம் மிக ஆக்ரோஷமாக வெடிக்குது. அதுக்கு பிறகுதான் பழையில வந்து வீட்டி தமிழ்மாரண்ட கொடும்பாவியும் எரிக்கப்படுது. இந்த சம்பவம் வந்து
இந்த 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 விஷயம் வந்து மே 18-19 நடந்த விஷயம் வந்து ஒரு ஓரளவுக்கு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் சொல்லுகிறார்களே ஒழிய இதில் வீடி தமிழ் மாறன் யாருன்றதோ அந்த விஷயங்களோ வெளியில் வரையில. உண்மையாக வீடி தமிழ் மாறன் வந்து தமிழ் தேசிய தமிழரசு கட்சியின் ஒரு வேட்பாளராக தீவுப்பகுதி வேட்பாளராக நியமிக்கப்படுறதுக்கு இருந்த ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்காடி இனி அவரை போடுவார்களா என தெரியாது. இந்த சம்பவம் நடந்திருக்காடி வீடி தமிழ் மாறன் தான் தீவுப்பகுதியின் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். அப்படிப்பட்ட இந்த வீடி தமிழ் மாறனை பற்றின விஷயங்களை தமிழரசு கட்சி திட்டமிட்டே மறைச்சிட்டுது. என்றால் இந்த எந்த ஊடகத்திலையும் வந்து உண்மையிலேயே இவ்வாறான ஒரு சம்பவம் நடந்திருந்தால் வீடி தமிழ் மாறன் ஒரு சட்ட பேராசிரியர், அவருக்கு தெரியும் தான் எவ்வளவு தூரம் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகலாம். அப்படி இன்வால்வ் தான் உண்மையிலேயே அவர் அன்றைக்கு தமிழ் மக்கள் அன்றைக்கு புங்குடுதீவு மக்கள் எல்லாரும் சேர்ந்து எழுப்பின ஒரே ஒரு குரல், புங்குடுதீவில் இந்த போலீஸில் ஒப்படைக்கப்பட்ட குமார் என்னென்று கொழும்புக்கு போனவர். இவருக்கு அது பதில் இல்லை, இவர் பதில் சொல்லலை. அதுக்கு பிறகு அரைஞ்ச விஷயத்தில் இந்த குமாரை கூட்டிக்கொண்டு இந்த குமார்ன்றவரை தமிழ் மாறனாக கூட்டிக்கொண்டு ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கணும். அந்த போலீஸ் நிலையத்தில் இவர்கள் சுயஸ்குமாருக்கு அறிவித்திருக்கணும் என்றால் பொதுமக்கள் தன்னை தாக்க வந்ததாக ஒரு வழக்க பதிவு ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்ய சொல்லி அந்த முறைப்பாட்டை பதிவு செய்த பிறகு மேலிடத்தில் இருந்த போலீஸ் அதிகாரிகளும் இருந்து இது வந்திருக்குது, இவரை விடுவிக்கலாம். அதை விடுவித்த பிறகு இவர் பலாலிக்கு கொண்டு செல்லப்பட்டு பலாலி விமான நிலையத்திலிருந்து கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கார். இப்போ என்னென்றால் இந்த லலித் வீரசிங்க மற்றும் இலங்கையில் இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்த முக்கிய போலீஸ் அதிகாரிகள் அத்தனை பேருமே இந்த வீடி தமிழ் மாறனுடைய மாணவர்கள். அப்போ இது வந்து ஒரு கொலாபரேஷனில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டு தான் அனுப்பப்பட்டதுன்றது தான் அந்த மக்கள் சொல்ற விஷயம். அதே நேரம் வித்யாவுடைய சகோதரன் நிஷாந்தன் கூட இந்த விஷயத்தை உறுதி அவர் அதில் சொல்றார். இப்படி தமிழ் மாறன் தங்களோட வந்து கதைச்சவர், ஆனால் அதுக்கு பிறகு 40 லட்சம் என்னத்தையோ வாங்கி கொண்டு இந்த குமாரை விடுதலை செய்யறதுக்கு துணை போயிருக்கிறார். இந்த 40 லட்சம் கதை பொதுவாக புங்குடுதீவு மக்களுக்குள்ளே பரவலா பேசப்படுது. எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு இல்லையன்றது எனக்கு தெரியாது. இவர்களுக்குள்ளே ஏற்கனவே தொடர்புகள் எஸ்டாப்லிஷ் பண்ணப்பட்டு இருக்கிறதா இது இருந்தபடியால் தான் இவருக்கு அந்த உறவை உடனடியா மற்றது ஒரு இவ்வளவு மோசமான ஒரு சம்பவம் நடந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு உங்களோட பெண் மகளையும் கூட்டிக்கொண்டு அவள் லண்டனில் படித்தேன்னு சொல்லப்படுற அப்பவே கூட்டிக்கொண்டு அந்த இக்கட்டான ஒரு சூழலுக்கு போக மாட்டீங்க. ஒரு இந்த ஒரு சட்டப்பேராசிரியரும் செய்கிற விஷயம் இல்லை. மற்றது சட்டத்தை சட்டப்பேராசிரியர் தான் முதலாவது சட்டத்தை சட்டத்தின் கையில் தான் கொடுக்கணுமே ஒழிய நீங்கள் தனிப்பட்ட ஆக்கள் அந்த கையில் முடிவெடுக்கலாம். இவ்வளவு சம்பவம் நடந்தது இல்லை இவர் வீடி ரவமாறன் உண்மையிலேயே இதில் எந்தவித சம்பந்தமும் இல்லாதவர்னா தன்னை போலீஸில் ஒப்படைச்சிருக்கவர், போலீஸ் விசாரணையும் தன்னை உட்படுத்தி இருக்கவர். அதில் போலீஸ்கா அதில் ஒரு இடத்துல போலீஸ் அதிகாரி ஒரு ஆள் கேட்குறார், யாராவது தமிழ் மாறன் மீது குற்றப்பத்திரிகை குற்றத்தை பதிவு முறைப்பாட்டை பதிவு செய்தால் தாங்கள் அவரையும் கைது செய்து விசாரிக்க வேண்டும். புங்குடுதீவு மக்களே அவர் குற்றம் சாட்டி தான் அவர் தடுத்து வச்சிருந்தவர். அப்போ அதை இவை என்னால் லலித் வீரசிங்கவால் அதை செய்யலாத என்னென்றால் அவரும் ஒரு மாணவர், அவற்றுடைய மாணவர். அதால அந்த அதுக்கு அதுதான் இந்த பிரச்சனையில பின்ன. அப்போ இதை திட்டமிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மாறுச்சு. அண்மையில் மாவை சேனாதிராஜா விட்டு அறிக்கையில் கூட வீட்டி தமிழ் மாறனை பற்றி எந்த ஒரு இது இடத்துலையும் குறிப்பிடப்படவில்லை. இது பரவாயில்லை. சுரேஷ் பிரேமச்சந்திரன் அண்மையில் கொடுத்த ஒரு நேர்காணலில் இந்த விஷயத்தை இலங்கை போலீஸ் அதிகாரிகள் இராணுவம் மற்றது ஆயுத துணைக்குழுக்கள் செய்த என்ற ஒரு பிரமையை ஏற்படுத்துகிறார். உண்மையிலேயே இது வந்து நீங்கள் இந்த ஒரு மிக மோசமான ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் வந்து அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்கிறது மிக அப்பட்டமான மிக மோசமான செயல். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அந்த உண்மை தெரியலைன்னா நீங்கள் அதை அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால்
இது இது என்ன என்ன நடக்குதுன்னா, ஒரு கொலிய வேறு யாக்கள் மீது பழிய போட்டு உண்மையா குற்றவாளியை தப்ப வைக்கிற ஒரு வேலையை தான் தமிழ் அரசு கட்சி. அதுல துணை குழுக்கள் வந்து இபிடிபியையும் ஸ்ரீடெலோவையும் குறிப்பிட்டு பல செய்திகள் வெளியிடுறாங்க. அப்படிதான் சொல்ல பாக்கணும். நீண்டகாலமாக இபிடிபியுடைய ஒரு கோட்டியாக இருந்த பூங்குழலி கடந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிட்ட வந்தது. இந்த சம்பவமும் வீட்டி தமிழ்மாரனுடைய தமிழரசு கட்சியின் பின்னணியும் கிட்டத்தட்ட இப்ப அந்த 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 திருப்பி அந்த அவ்வளவு வாக்கு வங்கியையும் இபிடிபிக்கு திருப்பிடுமோன்ற ஒரு பயம் வந்து தமிழரசு கட்சிகிட்ட இருக்குது. அதால தமிழரசு கட்சி இதை இதை எப்படியாவது மூடி மறைக்கத்தான் பார்க்கணும் இதில். அப்போ நான் இது சம இது தொடர்பாக அனந்தியோடைய மாநிலசபை உறுப்பினர் அனந்தியோட காய்ச்சல் என்ன நிலைமையே இன்னைக்கு அனந்தி கூட சொல்லியிருந்தால், இந்த வித்யாவுடைய கொலை சம்பவம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இங்கே போகிறதே பிரச்சனை, பூங்குழலிக்கு போகிறதே பிரச்சனை. ஏன்னா மக்கள் அவ்வளவு தூரம் அவர்கள் மிக ஒரு ஆக்ரோஷமாக செல்வமடைக்கலனாலும் ஒரு பாதிரியாரும் போயிருக்கணும். ஓ இல்லை, இது இது பிரதான இது வந்து இவரோட தான் இருக்குது. தமிழ் தேசிய தமிழரசு கட்சி மீது தான் இந்த இந்த கோபம் இருக்குது என்றால் அதை பற்றி எதுவுமே செய்ய செய்ய இல்லை என்ற ஒரு இது வந்து இருக்குது. அடுத்தது இதில் என்னென்றால், இப்போ நான் அங்கே உள்ள பல்கலைக்கழக மாணவி ஒருவர்களோடையும் கலைச்சேன். இந்த கோபம் அதான் அதால் தான் எனக்கு இந்த ஏன் இந்த கோபம் இந்த ஏன் ஊர்வலத்துக்கான கோபம் என்றதை நீங்கள் ஆராய்ஞ்சு மக்களின் கோபம் என்ன மக்களின் கோபம் ஏன் வருது என்று பார்த்தீங்கள் என்றால், உண்மையிலேயே கைது செய்யப்பட சம்ம இந்த இந்த கொலையோடையும் இந்த பாலியல் வல்லுநரோடையும் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுட்டார். அதுக்கு பிறகு ஏன் மக்கள் கோபிக்கணும் என்ற ஒரு பிரச்சனை இருக்குதா? கைது செய்யப்பட்ட அந்த கோபம் இதுதான். தமிழ்மாறன் ஒரு குற்றவாளியை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறார். குற்றவாளி அல்லது சந்தேக நபரை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறார் என்றதுதான் இந்த கோபம். தண்டனையிலிருந்து தப்பி விடுக தப்பி வைக்க பாக்கணும் என்றதுதான் பிரச்சனை. இதை இதுன்ற வெளிப்பாடு தான் இந்த ஊர்வலங்கள் ஊர்வலங்கள். யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் வருது. நீதிமன்றத்தில் முன்னாலே இந்த ஊர்வலங்கள் ஏற்பாடு செய்யப்படுது. அதுக்கும் பூங்குழலி மக்களுக்கும் தொடர்பு இருக்கா அல்லது அது இன்னொரு விஷயம்? இல்லை, இப்போ இப்போ என்னென்னால், இப்போ வன்முறையே தவறு என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா வன்முறைகளும் தவறு தான். நாங்கள் பார்க்கணும், நாங்கள் ஒரு மிக மோசமான வன்முறை கலாச்சாரத்திலிருந்து வந்த சமூகம். நாங்கள் இப்போ இன்றைக்கு நாங்கள் வந்திருந்தோடு இப்போ நாங்கள் கல்லே அறியாதவர்கள் புனிதர்கள் என்ற மாதிரியெல்லாம் கதைக்கலாம். நாங்கள் கல்லறிய தெரியாது, கல்லறியதே பிள்ளை என்றெல்லாம் நீதிமன்றத்தின் மீதான தாக்குதல் கூட நீதிய நீதிய நிலைநாட்டே இல்லை, நீதி கிடைக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது என்ற அடிப்படையில தான் அது நடந்திருக்கே ஒழிய. மற்றது சாதாரணமான ஆட்கள் வந்து சாதாரணமாக பொதுவாக 95-99% மக்களும் இதாகத்தான் செய்த அமைதியான முறையில் தான் அந்த போராட்டத்தை செய்தது. ஆனால் அதிலிருந்து ஒரு ஆளோ ரெண்டு பேர் கல்லறிஞ்சிருந்தா அது ஒட்டுமொத்த போராட்டத்தை தான் குழப்பும். அதாவது அதுதான் இங்கே நடந்தது. அனந்தியோட இது தொடர்பாக கதைக்கைக்குள்ள இந்த ஊர்வலங்கள் இது சம்பந்தமாக மூன்று அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கு. ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஊர்வலம், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஊர்வலம் வைக்க தடை ஜாழ்ப்பாணத்தில். இப்போ அதுக்கடுத்ததான் மக்கள் சக்தி என்ற அமைப்பு, குமரேஸ்வரனும் கோடீஸ்வரன் அவருடைய மக்கள் சக்தி என்ற ஒரு அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அனந்தியுடைய பெண்கள் சக்தி அமைப்பு. அனந்தி சொல்றாங்கன்னா, இந்த கல்லறிஞ்சவர்கள் பெரும்பாலானவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்த டில்கோ ஹோட்டலில் இருந்தாலும் வந்தவர், அவர்கள் பெரும்பாலும் புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்றதுதான் அவருடைய குறிப்பு. அவர்கள்லாம் கல்லறிஞ்சிய தங்களை அமைப்போ தங்களை இதுகளோ செய்யல. அப்ப அந்த அந்த கல்லறிவு தொடர்பு இவர்களை பேன் பண்றதுக்காக இருக்கலாம். அப்படி 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 செய்யப்பட்டது. இன்னொரு அரசியல் அரசியல் இன்னொரு அரசியல் அதுல வந்து இவர் வடிவா சொல்லியிருக்கிறார் என்ன ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணம் இலங்கையினுடைய நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அதை சொல்ல சொல்றேன் என்றால், அனந்தி சாரி வித்யாவுடைய மரணம் தொடர்பாக நடந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனைத்துமே அரசியல் சம்பந்தப்படாதவை. ஆனால் சிலர் அதனை அரசியல் மயப்படுத்த பார்க்கணும், அதுதான் உண்மை. இது அனந்தியும் இதைத்தான் சொல்லியிருக்கிறாள்,
சொல்லியிருக்கிறான். மற்றது மற்ற யாழ்ப்பாணத்தில் இந்த கதைச்ச மற்ற அவர்களோட கதைக்குள்ளையும் அவையும் அதைத்தான் சொல்லுவோம். இது இது வந்து பொழுதா இந்த இந்த நடந்த ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்களுக்கு எல்லாம் பெரிய தலைமைகள் ரெண்டு உண்டு, எல்லாம் எழுந்த மானமாகத்தான் நடந்தது. இதுல இந்த தமிழ்மாறன் இப்படி இவரை தப்ப போய விட்டுருக்காருன்றதுக்காக அவர் மீது கோபம் இருக்கலாம். ஆனா இன்னொரு சார இதை சந்தர்ப்பமா பயன்படுத்தி டிஎன்ஏக்கு எதிராகவும் தமிழரசு கட்சிக்கு எதிராகவும் தாங்களும் ஸ்டே பண்ணிருக்கலாம் தானே? இது அப்படி ஒன்றும் நடந்தது. அப்போ அந்த தமிழரசு கட்சிக்கு எதிராகவோ டிஎன்ஏக்கு எதிராகவோ இந்த விஷயம் இதுவரைக்கும் பாதிக்கப்படலை. அப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் ஊர்வலங்கள் வைக்கிறதுக்கு இபிடிபிக்கோ அல்லது ஸ்ரீடெலோக்கோ தான் தடை விதிக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னு நீதிமன்றம் அந்த தடையை விதிக்கல. அந்த நீதிமன்றம் இந்த மூன்று அமைப்புகளுக்கும் எதிராக தான் தடை விதிச்சிருக்கு. அப்ப வெளிநாடுகள்ல இமெயில் கேம்பெயினிங்கும் மற்றது ஃபேஸ்புக் கேம்பெயின்லையும் இபிடிபியையும் ஸ்ரீடெலோவையும் பயன்படுத்துவார்கள். இன்னொரு அது இன்னொரு அது 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 வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் போக்கு தான். இதுவுமே இந்த 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 செய்தி போக்கு வந்து இலங்கையில இல்லை. இந்த செய்தி போக்கு இலங்கையில இருந்து வரை இல்லை. இலங்கையில எல்லாம் பெரும்பாலும் அது வீட்டி தமிழ் மாறனையோ மாறனை ஒட்டியும் ஆர்ப்பாட்டங்கள் எழுந்த மானமாக மக்களால் நடத்தப்படுற ஒரு போக்குலையும் தான் அந்த இந்த வீட்டி தமிழ் மாறன் தமிழ் புங்குதீவில எம்பி பதவிக்காக வேட்பாளராக பிரிக்கப்பட்டது எவ்வளவு உத்தரவா எவ்வளவு உத்தரவா இந்த மே பதினெட்டாம் தேதி அது எப்படி சொல்லுறீங்க? இந்த மே பதினெட்டாம் தேதி அது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. அது பொதுவாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த மே பதினெட்டாம் தேதி பிடி தமிழ்மா மே பத்தொன்பது பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கெல்லாம் பிடி தமிழ்மாறன் புங்குடுதியில் கைது செய்யப்பட்ட செய்தி அல்லது இந்த பிடி தமிழ்மாறன் இதுக்குள்ள இன்வால்வ் ஆன செய்தி முதல் முதலாக ஜேவிபி நியூஸ் லங்காசிரி தமிழ் வீண் போன்ற இணையங்களில் தான் வந்தது. இந்த மூன்று இணையங்களுமே எம்ஏ பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ ஸ்ரீதரனோட தொடர்பான ஊடகங்கள். அப்ப ஸ்ரீதரனும் ஸ்ரீதரன் தன்னையும் புங்குடுதீவ தீவு பகுதியை சேர்ந்த ஒருவர் என்ற அடிப்படையில் காட்டிக்கொள்ற ஒருவர். அப்ப அவருக்கு இவர் தமிழ் வாரன் வாரதுல சில இதுகள் இருந்திருக்கலாம். அப்ப அந்த அவர் தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கிட்ட இருந்துதான் அந்த செய்தியும் வருது. அதே நேரம் இதை இந்த சம்பவம் நடக்கைக்குள்ள பாராளுமன்றத்தில் சுமந்திரனை தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் சந்திச்சு கழிச்சிருக்கிறார். கதைக்கைக்குள்ள அவர் கேட்டிருக்கிறார், இப்படி உங்களுடைய கேண்டிடேட்டின் பேரும் அடிபட்டிருக்கு வீட்டி தமிழ்மாறன். சுமந்திரன் உடனடியாக சொன்னது, இது ஸ்ரீதரன் தான் செய்திருக்கும், இந்த செய்தியே ஸ்ரீதரன் தான் போட்டிருப்பாரு. அப்படித்தான் அவர்கள் பார்த்தார். அவர்களும் இது இந்த சீரியஸ் தன்மையை உணரையில் அதே நேரம் தமிழ்மாறனை இதுக்குள்ளே கொண்டு வரணும்ன்ற முடிவையும் அல்லது அவற்ற பேரை முன்மொழிஞ்சது சுமந்திரன். அதுக்கு பிறகு அதை சம்பந்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். அவர் தமிழ் தமிழரசு கட்சிக்கு நான் பார்த்தேன், தமிழரசு கட்சிக்கு ஒரு போக்கு இருக்குது. அப்பு காத்து அரசியல் இந்த அப்பு காத்து அரசியல் இந்த வித்யாவின் மரணம் வந்து இந்த அப்பு காத்து அரசியலுக்குள்ளதான் போயிருக்கு. நீங்கள் சொல்றீங்க அந்த ஊர்வலங்கள் இந்த நடைபெற்ற அசம்பாவிதங்கள் விஷயங்கள் ஒன்றுக்கும் பொதுவாக யாரும் தலைமை தாங்கவில்லை, அது தன்னெழுச்சியாக நடந்திருக்குதுன்னு சொல்லி. அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்களை எப்படி அங்க இருக்க யாழ்ப்பாணத்தில் இருந்த ஊடகங்கள் பிரதிபலிச்சிருக்குது, ஊடகங்கள் எப்படி இருக்கா இந்த கருத்துக்களையும் உண்மைகளையும் வெளிப்படுத்தி இருக்குது, அதுல இருந்த உண்மை என்ன, அந்த ஊடகங்கள் சரியான விஷயத்தை பிரதிபலிச்சிருக்குதா? இலங்கையை பொறுத்த யாழ்ப்பாணத்துல இருந்து வழிவார ஊடகங்களில் பொறுத்த வரைக்கும் அவை ஓரளவுக்காவது நியூட்ரலாக தான் இருந்திருக்கணும். அது பொதுவாக இந்த தன்னெழுச்சி இந்த யாரையும் நேரடியாக குற்றம் சாட்டையில் அதில் அல்லது தவறானவர்களை குற்றம் சாட்டையில் அப்படி பார்க்கலாம் நாங்கள். அது இந்த சம்மந்தப்படாத துணைக்குழுக்களையோ இதுகளையோ என்று சொல்லி அப்படியான போக்குகள் இலங்கையிலிருந்து வந்த ஊடகங்களில் பெரும்பாலும் இருக்கையில். ஆனால் புலம்பெயர்ந்த நாடுகளில் தான் இந்த இந்த அரசியல் இது என்ன சொல்வது ட்விட்ச் பண்ணப்பட்டது இங்கே தான், இங்கால தான் அது நடக்குது. மற்றது உண்மையிலேயே பெரும்பாலான ஊர்வலங்கள் எல்லாம் எழுந்தமான நடந்தாலும் சில ஊர்வலங்களுக்கு வந்து பொது அமைப்புகள் அழைப்பு விட்டுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பழைய பொறுத்த வரைக்கும் பழையில வீட்டி தமிழ்மாரனுடைய குடும்பம் எரிச்சது வந்து இப்போ பழைய விளையாட்டுக்களம் அங்கே உள்ள இளைஞர் அணியங்கள். அதே மாதிரி யாழ் ஆசிரியர் சங்கம் போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி பொதுவான அமைப்புகள் அரசியல் அமைப்புகள் ஈடுபட்ட மாதிரி இருக்கு.
பெரும்பாலும் இங்கதான் அது அந்த செய்தியை வந்து இங்கதான் அது அவர்கள் திட்டமிட்டு திரிச்சு வெளியில பாக்கணும். ஒரு மறைமுகமா செய்ய பார்த்தா தூரம் எடுபடையில தமிழாக்கள் மத்தியில விஜயகலாவின் கரத்திலையும் துணைக்குழுக்களையும் இபிடிபியும் முந்தி இங்கே இருந்த ராணுவ குழுக்கள் ஆயுத குழுக்கள் செய்யறதும் அப்ப என்ன அப்படிதான் விஜயகலாவும் அங்க உள்ள வாக்கு வங்கிக்காக தீவு பகுதி வாக்கு வங்கிக்காக ஃபைட் பண்ணுற ஒரு ஆள். அப்ப விஜயகலாவும் துவாரகேசனுக்கு துவாரகேசன் அங்கு தாக்குப்பட்டதுன்ற காரணமே அவர் இந்த விஷயத்தை எடுத்தாதான். அவர் அதுல வந்து சொல்றாருன்னா இது வந்து அரசியல் காரணங்களுக்காக சிலரால் தூண்டப்படுது, பொதுமக்கள் எழுந்தமானமா ஆக்ரோஷமா ஒரு போராட்டத்தை நடத்தக்குள்ள நீங்கள் போய் இது அரசியல் காரணங்களுக்காக துணைக்குழுக்கள் இந்த ஏவல்ல நடக்குதுன்னு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்ச அந்த மக்கள் மீது அது இயல்பா அந்த ஒரு கோபம் இருந்தாங்க. அதுன்ற வெளிப்பாடு தான் துவாரகேசன் மீது தாக்கப்பட்டது. அசம்பாவிதம், பெரிய அளவுல நடக்கல அந்த நிறைவேற கதைவாக இதே விஷயம் தான். விஜயகலாவும் மீது விஜயகலாவும் இதே போக்குலதான் அந்த செய்தியை திரிக்க முற்பட்டாலும் அதுக்கும் பெரிய அளவில் எடுபடையில என்றால் ஆக்சுவலா இந்த இவரை காப்பாத்தினது சுவிஸ் குமாரை காப்பாத்தி விட்டதுல வீட்டி தமிழ்மாறனும் விஜயகலாவும் தொடர் நெருங்கி செயற்பட்டதாகத்தான் அந்த அங்குள்ள மக்கள் சந்தேகிக்கிறார்கள். ஏன் போலீஸ் அதிகாரிகள் அங்கே இருந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? அது நான் நினைக்கிறேன் இவ அந்த தங்களை தப்பி தங்களை விடுவிச்சு கொள்றதுக்காக சில குற்றச்சாட்டுகள்ல இருந்து தங்களை விடுவிச்சு கொள்றதுக்காக தான் இது நடந்திருக்கும். ஆனா உயர் அதிகாரிகள் யாரும் மாற்றம் செய்யப்படையிலேன்ற மாற்றம் செய்யப்படையிலேன்று அடுத்த செய்தியும் வந்திருக்குது. முக்கியமாக இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாருமே மாற்றம் செய்யப்படையில்லை, மாற்றம் செய்யப்பட்டார்கள் சாதாரண இதோட அவ்வளவு தூரம் சம்பந்தப்படாதாக்கள் இதெல்லாம் விஜயகலாவும் சொல்லியிருக்கிறான். வந்த புலனாய்வு பிரிவினர் யார், ஏன் அவர்கள் இந்த விஷயங்களை செய்ய வரும்? இல்ல இப்ப புலனாய்வு பிரிவுக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை நடக்கிற ஒரு இடத்துல அந்த அந்த பிரச்சனையை எப்படி தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக் கொள்ளலாம் என்ற தேவையெல்லாம் வைக்கிறீங்க. அது நாங்கள் இப்ப என்னென்றால் அரசாங்கம் வந்து ஒரு கட்டமைப்பு, புலனாய்வு துறை ராஜபக்ச காலத்துல உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு, அது ராஜபக்சக்காகவும் செய்திருக்கலாம் இப்ப உள்ள அரசாங்கத்துக்காகவும் செய்திருக்கலாம். அது ஆனா இப்ப இப்ப அரசாங்கத்தை வச்சிருக்கிறவர்கள் யாரும் அவை தான் அதுக்கு பொறுப்பாது, புலனாய்வு பிரிவு அவை தானே கட்டுப்படுத்தினது. இலங்கையின் புலனாய்வு பிரிவும் ராணுவம் போலீஸ் அதிகாரங்கள் இன்னும் ராஜபக்ச ஆதரவு சக்திகளிட்ட தான் பலமா இருக்கலாம். இல்ல அது அது இருக்கலாம் அது, ஆனால் அதை அப்படி அப்படி சொல்லி இவ பிரச்சனை அப்படி என்று சொல்லி இருந்தால் அப்ப என்னத்துக்காக 20 மாணவர்கள் உட்பட 130 பேர் கைது செய்யப்பட்டிருக்கீங்க, அவைய விட்டுருக்க தானே கூட்டமைப்புக்கு ஆதரவானவர் மத்தியில் இருக்க அரசாங்கம் கூட்டமைப்புக்கு ஆதரவான அரசாங்கம் என்றால் துரித கதையில இதுகளை விசாரணை நடத்தி அவைய விட்டுருவோம். கல்லறிஞ்ச 130 பேரும் கல்லறிஞ்ச சொல்றதுக்கு இல்லையா கையாள வலிக்கிட்டது. அந்த குற்றவாளிகளை கை தப்பி போக விட்டதும் நீதியை தண்ட கையில் எடுத்ததும் அதை மணிப்புலேட் பண்ணதும் தன்னுடைய ஆதரவு தன்னுடைய மாணவர்களை கொண்ட போலீஸ்தாரர்களையும் செய்ததும் இப்படியான ஒரு அவர்கள் தமிழ் மக்களின் தலைமைகளாக வேற இருப்பதும் அல்ல தமிழக இருப்பதும் ஒரு துரதிருஷ்டம். துரதிருஷ்டம் அது சரி. இப்ப எல்லாரும் வீட்டி தமிழ் மாறன 100% அவர் இதுல ஒரு நேர்மையான மனிதராகவே எடுத்திருந்தா வீட்டி தமிழ் மாறன் முதல் செய்திருக்க வேண்டிய வேலை தண்ணி ஒப்படைச்சிருக்கணும் போலீஸ்ல விசாரணைக்கு உட்படுத்துக்கணும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வீட்டி தமிழ் மாறன் ஆறன்றதையும் அவர் இதுல இல்லையன்றதையும் உறுதிபட தெளிவுபடுத்தி இருக்கணும். மக்கள் ஒரு சுய விமர்சனத்துக்கு வந்திருக்கணும். வீட்டி தமிழ் மாறன் அந்த இடத்துல வந்ததோ அல்லது அவர் இப்படியான செயலில் ஈடுபட்டதோ சுய விமர்சனத்துக்கு உட்படுத்திக்கணும்.
இது ரெண்டையுமே செய்யாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பினா எந்த ஒரு தமிழரசு கட்சியின் எந்த ஒரு அறிக்கையோ இதோ இதை இதை வந்து மறைச்சு தான் நடத்தி மாவை சீனாதிராஜாவுடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு ஒரு சொல்லு வர கூட இதுல அந்த ஒரு அறிக்கையோட அந்த விஷயம் எல்லாத்தையும் மூடி மறைஞ்சு பத்தி மூடி வளைச்சு கொண்டு போயிருக்கிறதே நான் பார்த்துருக்குறோம். இவ்வளவு போராட்டங்களும் இவ்வளவு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்குது. வித்யாவிட்ட கொலை காரணமாக இவ்வளவு ஆக்ரோஷமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. இதுக்கிடையில் இது நடந்து கொண்ட காலங்களில் இது நடந்த பிற்பாடு இம்மீடியட் அந்த அது அடுத்தடுத்த நாட்களிலே இலங்கையின் வடமாகாணத்தில் பல பெண்கள் பல குழந்தைகள் பல மாணவிகள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சமூகத்தின் கலாச்சாரம் பற்றி சமூகத்தின் இயங்கு முறை பற்றி நாங்கள் ஆராய வேண்டியிருக்கோம். இதோட சீரியஸான பிரச்சனை சோதி என்னென்றால், இப்ப இந்த பிள்ளை அந்த மே 13 இருந்து மே 27 கிடையில வட பகுதியில 10 மாணவிகள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதாக கல்வி திணைக்களம் அறிவிச்சிருக்கு. அதை விட இன்னும் கிள்ளச்சியில ஒரு மாணவன் 14 மாணவன் 7 மாணவியை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியிருக்கிறார் கடந்து கொண்டேன். இப்ப இது இது வந்து இப்ப இப்ப நடக்கல, இது இப்பதான் எங்களுக்கு தெரிய வருதுன்றது இல்லை. இது வந்து காலங்காலமாக இப்படியான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் என்ன செய்தோம், இவ்வளவு காலம் என்ன செய்யறோம்னா, நாங்கள் ஏதோ ஒரு ஒழுக்கமான சமூகம்ன்ற ஒரு பிம்பத்தை கட்டிக்கொண்டு நாங்கள் இது எதுவுமே நடக்கலன்னு ஒரு மாயைக்குள்ள வாழ பார்க்குறோம். இது நீண்ட காலமாக எங்களோட தமிழ் சமூகத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இதை முதல்ல ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண்றதா இருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதை ஏற்றுக்கொள்வோம். அதை விட்டுட்டு நாங்கள் எங்கள் மத்தியில் நடக்கிற எல்லா குறைபாடுகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் சிங்களவர்கள் காரணம் உண்டோ அல்லது போலீஸ் காரணம் உண்டோ இராணுவம் காரணம் உண்டோ என்று சொல்லிக்கொண்டிருக்கிறதன் மூலம் எங்கள்கிட்ட இருந்த பிரச்சனை, எங்களை அரிச்சு கொண்டிருக்கிற இந்த புற்றுநோய் போல பாதிக்கின்ற பல பிரச்சனைகளை நாங்கள் கைவிட்டுறோம். இலங்கை இராணுவம், இலங்கை அரசாங்கம், போலீஸ் இதெல்லாம் ஒரு பிரச்சனை, அது தனியாக பார்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அரசியல் சம்பந்தமான அதான் பிரச்சனை. அதை விட சமூகத்தார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு சமூகத்துக்குள்ள, அந்த பிரச்சனையும் நாங்கள் பார்க்க வேணும். இப்போ என்னென்றால், வித்யாவின் பாலியல் வல்லுறவு மிக மோசமான முறையில் நடந்துன்றதால் நாங்கள் அது ஒரு மிக முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, வித்யாவை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினவர்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கரிய கிரிமினல்ஸ், அவர்கள் தொடர்ச்சியான குற்றவாளிகள். இப்படியான சம்பவங்கள் அவர்கள் இப்படியான சம்பவங்களில் ஈடுபட்டார்கள், சாதாரண விஷயம். ஆனால் இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலையும் யாழ்ப்பாண பள்ளிக்கூடங்களிலையும் மாணவிகள் பேராசிரியர்களாலையும் ஆசிரியர்களாலையும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது காலங்காலமாக நடக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் இந்த யாழ் பல்கலைக்கழகம் ஒரு பல்கலைக்கழகம் அல்ல பள்ளிக்கூடம் என்ற புத்தகம், அந்த நூல், அது மிக முக்கிய சாராம்சம் வந்து தங்க மாணவிகள் நல்ல பெறுபவர்களை பெறணும் என்றதுக்காக அவர்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துகிற பேராசிரியர்கள் எல்லாமே நாங்கள் கணக்க பார்த்துருக்கோம். அப்படி லிஸ்ட்டு வந்தது. இதை விட என்ன, இந்த சம்பவத்துக்கு பிறகு இன்னொரு விஷயம் ஒன்று எழுந்தது, புலிகளுடைய காலத்தில் இதெல்லாம் ஒழுக்கமும் அப்படி ஒரு நிலைமை இருக்கவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யோகேஸ்வரி என்ற ஒரு மாணவி 13 மாணவிய பேராசிரியர் ஒரு ஆள் 13 பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியதாக 18 பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினதாக ஒரு செய்தி பிரபலமாக வெளியில் வந்தது. அந்த பேராசிரியர் யார் என்றால், பொங்குதமல் நடத்திய கணேசலிங்கன் என்றவர். பொங்குதமல் கணேசலிங்கன் தான் அவருடைய அறியப்பட்டது. இந்த மாணவி பிற்காலத்தில் பெரும்பாலும் அவர்களாலேயே கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அப்போ புலிகளுடைய மற்றது இந்த இந்த கணேசலிங்கத்தை காப்பாற்றினதை மாறன்னு சொன்னால், இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின்
பாராளுமன்ற உறுப்பினராக கிலோண்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீகாந்த் கணேசன் இங்கத்துக்காக குரல் கொடுத்த சட்டத்தறிஞர். அப்ப இது தமிழரசு கட்சியிட்ட இந்த இந்த என்ன சொல்றது இந்த கலாச்சாரம் இந்த அக்கு அக்கு அப்பு காத்து அரசியல் அரசியல் வந்து இப்படித்தான் இருந்திருக்கு. அவர்கள் எப்பவுமே மக்கள் மக்களுக்காகவோ மக்களுடைய அரசியல் குறிச்சோ இயங்கினு சொல்றதுக்கான ஆதாரங்கள் மிக மிக குறை. இப்போ அந்த மோரல் ஒரு உள்ளுணர்வு இருக்கு தானே, நீங்கள் அந்த அந்த உள்ளுணர்வோடு செயற்பட்டுறது மிக குறைவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வித்யாவுடைய இந்த இந்த சம்பவம் தொடர்பான எதிர்விளைவுகள் வந்து யார் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் ஆசிரியர் சங்கமாக இருக்கட்டும் இவர்களுடைய பணி வந்து மிக முக்கியமானது. இவர்கள் முதல்ல செய்ய வேண்டியது இந்த பாலியல் பெண்களுடைய நிலை சம்பந்தமான ஒரு பாலியல் கல்வி ஆண்களுக்கு போதிக்க வேண்டியது மிக முக்கியம். பெண்கள் ஒரு போக பொருள் இல்லை, அவர்கள் ஒரு ஒரு சதை பிண்டங்கள் அல்ல. இதுகளை உணர்ந்தவன் நீண்டகலமாக புலிகளின் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் சட்டங்கள் ஒழுங்குகள் மனிதர்களை மதித்தல் மனிதாபிமானம் பற்றிய அறிவற்ற ஒரு சமூகம் வளர்ந்து விட்டுதானே, அந்த சமூகமும் இதுக்கு ஒரு காரணமாக தான் இருந்தது. இல்லை அந்த அந்த புலிகள் அந்த அந்த கலாச்சாரம் அதை என்ன செய்துட்டுதுன்னு சொன்னால் பல உண்மைகளை வெளியில வராமல் தடுத்ததை ஒழிய இந்த உண்மைகள் வெளியில வராமல் தடுக்கப்பட்டதை ஒழிய இவ்வாறான சம்பவங்கள் நடக்கலைன்னு சொல்றதுக்கு இல்லை. இவன் புலிகளுக்குள்ளேயே இவ்வளவு மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுக்கு ஆயுதம் எழுத்து சாஸ்திரி அவர்கள் இந்த ஒரு பத்திரிகை ஒரு பேப்பர் பத்திரிகையின் முன்னாள் எழுத்தாளரும் இப்போ போராளியுமான சாஸ்திரி கௌரி பாலன் உடைய நூலை வாசிச்சிங்கள் என்றால் அவர் அது கொஞ்சம் நானே கொஞ்சம் கௌரவமாக எழுதியிருக்கிறார். ஆனால் பச்சையாக சொல்ல போனால் இந்த பெண்களை ஒரு போக பொருட்களாகவும் ஒரு ஒரு அனுபவிப்பதற்கான ஒரு சதை பிண்டங்களாகவும் தான் அவர்கள் ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கேன். அட்லீஸ்ட் முதல் தடவையாக இப்படியான பெண்களுடைய படங்களை வந்து மோசமாக பிரசுரிக்க கூடாது கூட பவுனியா வளாகத்தில் ஒரு போராட்டமே நடந்திருக்கு இப்படி அப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள். ஆனால் நாங்கள் இதுக்கு முதல் ஒரு பெண் விடுதலை புலிகளிலிருந்து கொல்லப்பட்ட ஒரு பெண்ணுடைய படங்களை மிக மோசமாக பிரச்சாரம் செய்தது எங்கள் தமிழ் ஊடகங்கள். அந்த அந்த பெண்ணுடைய நிர்வாணமாக எடுத்த படங்கள் அதை அதை வச்சு எவ்வளவு மேக்சிமம் அரசியல் செய்ய முடியுமோ அவ்வளவு அரசியல். இதுவும் வந்து ஒரு 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 என்ன சொல்றோம் பெண்கள் மீதான கல்ச்சரில் அந்த வக்கிரம் ஒரு ஒரு இந்த ஊடகங்களுடைய வக்கிரம். நாங்கள் அரசியல் தங்களை அரசியல் நலனை அடைகிறதுக்காக எவ்வளவு தூரமும் போகலாம். குறைஞ்சபட்சம் வித்யாவுடைய விஷயத்தில் அது நடக்கலைன்றது ஒரு அளவு திருப்தியா. அதுல பெண்கள் மீதான இந்த தாக்குதல் அது பாலியல் வல்லுறவா இருந்தன மற்றும் மற்றபடியான தாக்குதல்கள் அதுகளுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கைகள் உறுதிப்படுத்தப்படும் உள்நாட்டில். அது அது முக்கியமாக ஒன்று ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று கல்வி பாலியல் கல்வியும் இளைஞர்களுக்கு இந்த இதுகளை ஊக்குவிக்கிறதும் அடுத்தது சட்ட ரீதியாக அதை இறுக்கமாக கொண்டு வர்றது. இது ரெண்டும் சட்ட ரீதியாக கொண்டு வர பகுதியில் போதைப் பொருட்கள் மிகவும் சாதாரணமாக விற்பனை செய்யப்படுவதாகவும் பாடசாலைகளுக்கு வழியிலேயே தாராளமாக விற்பனை செய்யப்படுவதாகவும் பல ஆசிரியர்கள் குறிச்சுருக்காங்க. இதுவும் இந்த இப்படியான பெண்கள் மீதான பாலியல் நல்லுறவுக்கான ஒரு அடிப்படையாக இருக்குதல்ல. இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா எல்லா குற்ற செயல்களும் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டு தான் ஓ அதை 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 மறக்கிறதுக்கு இல்லை. இப்போ இந்த என்ன சொல்கிறது குளோபலைசேஷன் இந்த கலாச்சாரம் இருக்குத்தானே உலகமயமாதல் கலாச்சாரத்தில் இந்த செய்திகள் மட்டும் பரவே இல்லை. இப்படியான போதைப் பொருட்கள் மற்றது குற்ற செயல்கள் இது சம்பந்தமான விஷயங்கள் கூட ஆழமாக பரவி இருக்குது. மற்றதுண்டி சோஷியல் மீடியாஸ் இன்டர்நெட் இந்த இந்த இது இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு எதிர்மறையான தாக்கத்தை தான் இப்போ எங்கட நாடுகளில் பொறுத்தவரை இலங்கை போன்ற நாடுகளில் வந்து இப்போ தான் இவை அறிமுகமாகுது. அப்போ இதுகள் பெரும்பாலும் வந்து இது தவறான நோக்கங்களுக்காக நிறைய பயன்படுத்தப்படுது. இன்றைக்கு 14 வயசு ஒரு மாண ஒரு சிறுவன் ஒரு 7 வயது சிறுமியை கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்புறவுக்கு உட்படுத்தணும் என்ற அந்த உணர்வுகள் வந்து இது அந்த அந்த புரஷர் அந்த நாங்கள் கதை
இப்படியான இந்த ஊடகங்கள் இதுகள் காரணமாக இருந்திருக்கலாம். இந்த சோசியல் மீடியாக்கள் அதில் தூண்டி இருக்கலாம். கூகுளில் அதிகமாக செக்ஸ் என்ற வேர்டை சர்ச் பண்ண நாட்டில் இலங்கை சொல்லப்படுது. அப்போ இதுகள் எல்லாம் அந்த 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 பின்னணிக்கு காரணமாக இருக்குது. மற்றது நான் திருப்பி திருப்பி கூடுதலாக அழுத்தம் கொடுக்குறேன் என்றால், இல்லை யாழ் தமிழ் மக்களுடைய அதி உயர்ந்த கல்வி ஸ்தாபனமான யாழ் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்கள் வேறு எங்கே இந்த பாதுகாப்பை நாங்கள் எதிர்பார்க்கணும்? அந்த பாதுகாப்பை கொடுக்காதவர்கள் அங்கே இருக்கிற பேராசிரியர்கள். அப்படி என்றால் சமூகத்தின் கீழ்மட்டத்தில் எப்படி இருக்கு இந்த கிரிமினல்? இப்போ புங்குடுதீவில் வித்யாவை செய்த கிரிமினல்களும் பார்க்க மிக ஆபத்தான ஒரு கலாச்சாரத்தை தான் நாங்கள் யாழ்ப்பாணத்தின் அதி உயர்ந்த கல்வி ஸ்தாபனத்தில் வச்சுருக்கோம். அது ஒரு பேராபத்து. ஏன்னா இவர்கள்லாம் நாளைக்கு ஒரு சமூகத்தை கட்டி அமைக்க போயிடும். யாழ் பல்கலைக்கழகத்துக்காக தான் ஒவ்வொரு ஆசிரியர்களும் வெளியில் வரையணும். அப்போ இவர்கள் கட்டி அமைக்கிற சமூகம் எப்படி இருக்கு? இது வந்து ஒரு சீரியஸான விஷயம். நான் நினைக்கிறேன் இது நாங்கள் எல்லா பள்ளிகளையும் வந்து மற்ற ஆக்கள்லையோ மற்ற சமூகத்திலேயோ சட்டத்திலேயோ போலீஸ்லேயோ ஆசிரியோ சமூகம் நாங்கள் எங்களை விஷயங்களை கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். இல்லை சமூகத்தின்ட தமிழ் சமூகத்தின் தலைமைக்கு பாரிய பொறுப்பு. இதில் வந்து உண்மையாக இன்றைக்கு அரசியல் தலைமை தமிழ் சமூகத்தின் அரசியல் தலைமைக்கு இதில் பாரிய பொறுப்பு. இது நாங்கள் ஒரு கலாச்சாரத்தை இருந்து தமிழ் தேசிய அரசியல் இந்த கலாச்சாரம் என்ன வந்துருதுன்னா, நாங்கள் பிரச்சனையை மற்றவர்களில் பழியை போட்டுட்டு அதைத்தான் அந்த வாக்கு வங்கியை செக்யூர் பண்ணியதோட எங்களோட விஷயங்கள் முடிஞ்சு போகுது. தனக்கு இப்போ பாராளுமன்ற பதவி கிடைச்சது, மாவட்ட சபை உறுப்பினர் பதவி கிடைச்சி விட்டுருந்தால் அதோட சாட்டிஸ்ஃபை. அவருடைய எல்லி அவ்வளவுதான். அதுக்கு மேலே அவர்கள் ஒரு 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 ஸ்டெப்ஸ் கூட போயினவில்லை. இப்போ இந்த வித்யாவை நம்ம சம்பவத்தை கூட அது அரசியலாக்குறதுக்கு தான் முயற்சி செய்யலை. இந்த பிரச்சனையை ஒரு தீக்கிறதுக்காகவோ அல்லது இன்றை வரைக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், வட மாகாண சபையில் 200 இது அடந்தி மூலமாக நான் பெற்ற தகவல், 200 தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருக்கான். அந்த 200 தீர்மானங்களில் 201வது தீர்மானமாக இந்த வித்யாவுடைய கொலையை கண்டித்து தீர்மானம் இயற்றிருக்கு. வித்யாவுடைய கொலையை கண்டித்து தீர்மானம் வித்யாவுடைய கொலையை செய்தவர்கள் குற்றவாளி, இந்த கரிய கிரிமினல், இவர்களுக்கு எதிராக ஒரு 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 சட்டத்துறை ஒரு சட்ட வாக்கத்துறை உண்மையாக ஒரு தீர்மானத்தை இயற்றது. இந்த நோக்கம் என்ன? இவர்கள் என்ன செய்திருக்கோம்? வடமான சபை என்ன செய்திருக்கோம்? வித்யாவுடைய சம்பவம் இந்த அதுக்கான காரணம் என்ன? இது எப்படி தீர்க்கிற இது சம்பந்தமான ஒரு ஒரு விவாதத்தையோ அல்லது ஒரு ஒரு விசாரணையோ மேற்கொள்றதுக்கு ஒரு முயற்சியை செய்திருக்கணுமே அல்ல. தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கா நாங்கள் பாராளுமன்றர்கள் மாநிலசபைக்கு போனவர்கள்? 201 வித்யாவுடைய தீர்மானம் 201வது தீர்மானம். இவர்கள் இயற்றின இந்த 201 தீர்மானங்களில் 3 தீர்மானத்துக்கு மட்டும்தான் பதில் வந்திருக்கு. அந்த 3 பதில 2 பதிலை போட்டது ராஜபக்சே. நாங்கள் உங்களோட தீர்மானத்தை பார்க்குறோம்னு சொல்லி பதில் போட்டது ராஜபக்சே. மற்ற தீர்மானங்களுக்கு பதிலும் இல்லை. நாங்கள் தீர்மானம் இயற்றுறதுக்கு தான் மாநிலசபை இருக்க வேண்ட அளவுக்கு தான் தமிழ் மக்களுடைய தலைமைகளின் இன்றை வரைக்கும் வடமாகாண சபையில் இந்த வித்யாவுடைய சம்பந்தமாக ஒரு ஒரு கூட்டமோ ஒரு இதோ நடத்த இல்லை. ஒரு விசாரணை கமிஷனை கூட வச்சிருக்க வேணுங்க, இதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. தமிழ்மாறன் பிடி தமிழ்மாறனுடைய பங்களிப்பு என்னன்னு சொல்லி அது ஒரு தேசிய கூட்டமைப்பு. தமிழரசு கட்சிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, தமிழ் வடமாகாண சபைக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, வடமாகாண சபை இல்லாமல் மற்ற கட்சிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வித்யா போன வல்லவன் வீதியில் வச்சு தான் அவன் கடத்திக்கு செல்லப்பட்டிருக்கான். அந்த வீதிக்கு மின் விளக்குகள் இல்லை. போல் வேலனை பிரதேச சபை உறுப்பினர், அவர் ஆளுங்கட்சியும் இல்லை. அவர் தன்னுடைய முயற்சியாலே ஏதோ அந்த இடத்துக்கு மின் விளக்குகள் போடப்பட்டிருக்கு. போடப்பட்டிருக்கு 21ஆம் தேதி. அது அந்த விளக்கம் எனக்கு உண்மையாக தெரியல. அது என்னண்டு அது சாத்தியம் அண்டு. ஆனால் அவர் மின் விளக்கு போட்டு அந்த வல்லமைகள் இருக்கு. ஆனால் ஆளுங்கட்சி தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாகாணத்தின் ஆட்சியை வச்சுக்கிற கூட்டமைப்புக்கு ஏதாவது செய்யலாம் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. வடமாகாண உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை பார்த்துருந்தா இதுக்கான
அதற்கெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது. நல்லதாக இருப்பாங்க நான் நினைக்கிறேன். நாங்கள் நிறைய கதைச்சிருக்கோம் இந்த விஷயத்துல. இனிவேளைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு, இலங்கையின் தமிழ் தலைமைகளுக்கு, பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, தமிழ் வடமாகாண சபை உறுப்பினர்களுக்கு, குறிப்பாக சில போல கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களுக்கும், நாங்கள் தலைமைத்துவம் பற்றி, மக்களுடைய இயங்குதல் பற்றி, மக்களுடைய வாழ்வியலுக்கு இவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் பற்றி நாங்கள் படிப்பித்தல் செய்ய வேண்டியிருக்கும் என்று நான் ஒப்பினாதில் கருத்து பகிர விரும்புகிறேன். சில போல நீங்கள் இதை தவறாக புரிஞ்சு கொள்ளலாம். நாங்கள் அப்படித்தான் இங்கே இருந்து அதை அவதானிக்கிறோம். நன்றி ஜெயபாலன். நன்றி.